எனக்கு யாரும் இல்ல நினைச்சியா? என் फ्रेंड्स இருக்கானுங்க. கூப்டா லைன்ல வந்து நிப்பானுங்க. ஏன் நண்பேண்டா? நண்பேண்டா. லைஃப் இஸ் ஷார்ட் மச்சி. ஹலோ நண்பா. என்ன அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண தான் போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ற மாதிரி வாங்க நம்ம வீடியோ ட்ரை பாப்போம். நம்ம பாப்போம். யோசிச்சு நம்ம பண்ணுமா? மக்குருனி பண்றது தானே? ஆமா மக்குருனி மேல இல்ல எண்ணெயில போட்டு எப்படி ஆகும்? சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை பண்ணி பாப்போம். வித்தியாசமா இந்த இருக்கு இந்த வீடியோ. ஃபைனலா முடிச்சி வச்சிங்க. மக்குருனியா வறுத்து இருக்கும். தண்ணில போட்டு ஊற வச்சு சாப்பிடுவாங்க. இந்த வறுத்து பாத்துறோம். அந்த வீடியோல வந்திருக்கு. ஏன்னா அதையே ட்ரை பண்ணியாச்சு. இப்போ சும்மா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டு போவோம். முறுக்கு மாதிரி இருக்கு. முறுக்கு மாதிரி இருக்கான். இப்போ நம்ம வந்து மிளகாய் தூளை உப்பு போட்டு கலந்து எடுத்து வந்திருக்கோம். அதை போட்டு போய் சாப்பிட்டு பாப்போம். எப்படி இருக்குன்னு. மிளகாய் தூளை குட்டி போப்போம். லைட்டா குட்டி பாப்போம். உப்பும் மிளகாத்தூளும் கலந்து இதில் போட்டோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுப்போம். அதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு போட்டு வச்சு அது மூடி வச்சு மூடி வச்சு வீட்டுல இருக்கோம் சும்மா உங்க அம்மா தொட்டுக்க சிறப்ப நைஸா கொட்டி சாப்பிட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிளகாத்தூள் கம்மியா போட்டதுனால அந்த அளவுக்கு மிளகாத்தூள் இல்ல. ஆனா அதிகமா போட்டதா டேஸ்ட் தெரிஞ்சிருக்கும். மிளகாத்தூள் டேஸ்டும் அதை கலந்தது இல்லாமே. நீங்க நீங்க வேணா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி வறுத்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். இப்ப யாரும் வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருக்கனால எடுக்க முடியல வீடியோ. நெக்ஸ்ட் வீக்ல இருந்தெல்லாம் நாங்க வீக்லி டூ வீடியோ போட ட்ரை பண்றோம். உங்களுக்கு டைம் கிடைக்கல. வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றோம். இருக்கும்.